ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் நேத்ரன் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ் வந்து பொதுவாக வந்து ஹியூஜ் சப்ஜெக்ட், இது எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் பெரும்பாலும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஏகப்பட்ட புலவர்களுடைய பெயர், ஏகப்பட்ட நூல்களின் பெயர்லாம் வரும். ஸோ இதை நிறைய ஷார்ட்கட் வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு சிமிலரான வீடியோ தான் இதுவும். ஸோ வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய நூல்களை வந்து ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். பொதுவாகவே நான் வந்து யாருக்குமே ஷார்ட்கட் வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. பொதுவாக வந்து ஷார்ட்கட் வந்து எல்லா நேரங்கள்லையும் கை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டனால நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம், இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அவர் நடத்திய இதழ்கள்னு பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு அப்படிங்கிற இரண்டு இதழ்களை வந்து அவர் வந்து நடத்தியிருக்கிறார். ஸோ அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா என்னென்ன, உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், மற்றும் முக்கியமான ரொம்ப விஷயம் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை எழுதியிருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட ஏழு நூல்கள். இது வந்து டென்த்து புக் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னங்க எழுதியிருக்காரு, இயற்றிய நூல்கள் உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள் போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ என்னென்னா, உன்னுடைய பார்வைகளில் நூறு கலைகள் என்னால் மறக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாசகம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரி இருக்கும். மேலே நாலு வார்த்தைகளும் கீழே வந்து அது நாலு சொற்களும் கீழே வந்து மூணு சொற்களும் இருக்கும். என்னது, உன்னுடைய பார்வைகளில் நூறு கலைகள் என்னால் மறக்கப்பட்டது அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ வந்து உன்னுடைய அப்படின்னா உலகியல் நூறு, பார்வைகளில் அப்படின்னா பாவிய கொத்து, நூறு கலைகள் அப்படின்னா நூறாசிரியம், கலைகள்னா கனிச்சாறு, என்னால் என்பது என் சுவை என்பது, மகபுகவஞ்சி அப்படின்னா மறக்கப்பட்டது பள்ளிப்பறவைகள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து திருக்குறள் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரையும் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படும் வகையில் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.